பினாங்கு மாநிலம் ஸ்லேங்கூர் மாநிலம் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பதற்கு காரணம் நடப்பு அரசாங்கம் ஆட்சி செய்யும் இந்த இரண்டு மாநிலங்களில் என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. மிக குறிப்பாக இந்த பினாங்கு மாநிலத்தை பொறுத்தவரை 2008, 2013, 2018 என 3 தவணைக்கான தேர்தலில் எதிர்கட்சியாக இந்த மாநிலத்தை கைப்பற்றிய அரசு இந்த முறை நடப்பு அரசாங்கமாக ஒற்றுமை அரசாங்கமாக தேர்தலை சந்திக்கின்றது. டிஏபி, பிகேஆர், அமனா கட்சிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது தேசிய முன்னணி பிஎனும் இணைந்து இந்த பினாங்கு மாநிலத்தில் போட்டியை சந்திக்கின்றார்கள். கடந்த முறை இங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது என்ன அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்றால், ஜனநாயக செயல் கட்சியில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட சில தொகுதிகள் குறைக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு அதிருப்தியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பெருமளவில் அந்த கூட்டணிக்கு அவர்களுடைய ஆதரவு இருப்பதை மட்டுமே நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது. இந்த முறை நடக்கக்கூடிய இந்த தேர்தல் எம்மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கின்றது, அல்லது கூடுதல் பலத்தை மத்தியில் அரசு அமைத்திருக்கக்கூடிய ஒற்றுமை அரசாங்கத்திற்கு வழங்கவிருக்கின்றதா, அல்லது கூட்டணி மாற்றங்கள் நிகழ்வதற்கு இந்த மாநில தேர்தல்கள் வழிவகை செய்யுமா என்பது இவ்வாரம் சனிக்கிழமை இரவு தெரிந்துவிடும்.